வணக்கம் நண்பா, நீங்கள் விட என்ன பார்க்க போனால் 200 மீட்டர் ரன்னிங் வந்து எந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடலாம், என்னென்ன பண்ணால் 200 மீட்டர் வந்து ஃபாஸ்ட்டாக முடியும் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 200 மீட்டர் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான ஷெடியில் என்ன மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓடலாம் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ எதுக்காக முக்கிய வசப்பட அப்படி பார்த்தீங்கன்னா, TNUSRB செலெக்ஷனில் வந்து நிறைய பெண்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அந்த அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ முக்கிய வசப்பட பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து 200 மீட்டர் வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் செலெக்ஷன் வந்து கண்டிப்பாக ஓடி ஆகணும். 200 மீட்டரில் வந்து 33 செகண்ட்ஸ் ஓடணும்னா வந்து 2 ஸ்டாரும், 38 செகண்ட்ஸில் ஓடணும்னா வந்து 1 ஸ்டாரும், இந்த மாதிரி வந்து TNUSRB செலெக்ஷனில் வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் அவங்களுக்காக தான் கடைசி ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ஏன்னா நான் சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். 200 மீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100 மீட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரமோ அதே அளவு தான் 200 மீட்டர் ஃபாஸ்ட்டாக ஓடணும். ஏன்னா நம்ம 100 மீட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் ஓடுறமோ அதே அளவு தான் வந்து 200 மீட்டர் கண்டிப்பாக ஓடணும். அதுக்கு வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல் வழக்கம் போல் 10 மினிட்ஸ் வந்து வார்ம் பண்ணிங்க, வார்ம் பண்ணிட்டு சர்ச்சிங்க முடிச்ச பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அந்த அயன் ட்ரெஸ் ஓடுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணணும். இந்த இதுக்காக ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, நிறைய பெண்கள் பண்ணுற மிகப்பேர் தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் ஓடும்போது அவங்க வந்து கை அசைக்க மாட்டாங்க, இப்படியே வச்சு ஓடுவாங்க. இந்த மாதிரி ஒன்றா என்னாகும்னா, நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வர மாதிரி தெரியும், ஆனால் வந்து நம்ம வந்து முன்னாடி ஸ்டெப்ஸ் ஓட முடியாது, ஃபாஸ்ட்டாக வந்து லெக் வந்து ஃபாஸ்ட்டாக வராது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, லெஃப்ட் ட்ரக் ரைட் ஹேண்டு இந்த மாதிரி இந்த ஆக்ஷனோட ஓடனா தான் நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வர முடியும். ஸோ அதை வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து அந்த அயன் ரைஸ் ப்ராக்டிஸ் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஓகேவா, ரன்னிங்கோட ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அயன் ரைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, 200 மீட்டர் ரன்னிங் வரவங்க வந்து ஃபஸ்ட் வந்து 30 செகண்ட்ஸும், அடுத்து வந்து 40 செகண்ட்ஸ், அடுத்து வந்து 50 செகண்ட்ஸ், இந்த மாதிரி 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டில் வந்து 30 செகண்ட்ஸ் நிற்காமல் அதே ஃபாஸ்ட்லேயே பண்ணணும். ஓகேவா, நான் வச்சுக்கோங்க 3 செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து 30 செகண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து, அடுத்து வந்து 40 செகண்ட்ஸ், அடுத்து 50 செகண்ட்ஸ் இந்த பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆனால் வச்சுக்கோங்க இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி என்ன பொசிஷனில் இருக்குங்க, நல்லா லெக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு 1, 2, 1, 2 இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் பண்ணணும். ஓகேவா, 1 இது பண்ணுறது கொஞ்சம் ஃபெயினாக தான் இருக்கும், கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்த மாதிரி வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு ஒரு 3 செட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது தொட பவர் வந்து அதிகமாக இருக்கும், அண்ட் ஃபாஸ்ட் ஓடுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி காலேஜில் கிளாஸ் வச்சு காலேஜ் இது மாதிரி பண்ணோம் இல்லையா, இதே என்ன பண்ணிங்கன்னா, வீட்டில் வந்து ஏதாவது செவ்வறு இந்த மாதிரி ஏதாவது செவத்தில் கை வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ண பண்ண என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம லெக் பவர் அதிகமாக இருக்கும், அண்ட் ஸ்பீடாக ஓடுறதுக்கு வந்து லெக் கை இல்லாமல் லெக் மட்டும் ஓடுறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஆமையும் லெக்கையும் சேமாக வச்சு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி கையை கட்டிக்கிங்க, லெஃப்ட்னா கையை கட்டிக்கிங்க, கையை கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கை ஆக்சன் இல்லாமல் கால் லெக் மட்டும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரது வந்து செக் பண்ண முடியும், அதனால லெக் பவர் அதிகமாக இருக்கும், அது ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டக் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி நடந்து போவோம் இல்லையா, இதே மாதிரி வந்து ஒரு 30 மீட்ரு 20 மீட்ரு நடந்து போங்க. இப்போ நடக்கும்போது ஆகும் பார்த்திங்கன்னா, இந்த தொட வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், அந்த பெயின் ஆகும்போது தொடப்பவர் அதிகமாக இருக்கும், அண்ட் ஓடும்போது நமக்கு வந்து பெயின் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா, நல்லா வச்சுக்கோங்க கை, இப்போ டக் ஒர்க் பண்ணும்போது இடுப்பு கையை வந்து இடுப்பில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த மாதிரி நடந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ டக்கோ வந்தோம், டக்கோ உட்காந்து இல்லையா, அதே வந்து கொஞ்சம் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி வரணும். இது வந்து ஒரு 30 மீட்டர் வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகணும். இந்த மாதிரி நம்ம ஜம்ப் பண்ணி வர என்ன ஆகும்னா, லெக் பவர் அதிகமாக இருக்கும், இதனால் ஸ்பீடு ஒரு ஸ்பீடாக வந்து ரன்னிங் ஓடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் அதில் வீடியோ போட்டுக்கோங்க, ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்ல வீடியோ போட்டுக்கோ, அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் இருக்குது அதை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 200 மீட்டர் ரன்னிங் இருக்குன்னா, 200 மீட்டர் ஓடும் போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற முகப்பத்தை போனால் 200 மீட்டர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, 200 மீட்டர்னா 200 மீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம 200 மீட்டர் வந்து ஸ்பீடு கடை எவ்வளோ முடிச்சுனா நம்ம ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 800 மீட்டர், அடுத்து வந்து ஒரு 600 மீட்டர், அடுத்து வந்து ஒரு 300 மீட்டர், அடுத்து வந்து ஒரு 2 செட்டு 200 மீட்டர், அடுத்து வந்து 1 செட்டு 150, அடுத்து வந்து 2 செட்டு 100, இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இது வந்து மண்டே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து டைம் வச்சுக்கோங்க, இப்போ 800 மீட்டர்னா 3 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க, டைமிங்குள்ளே வந்து வரணும். அடுத்து வந்து 600 மீட்டர்னா 2 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி டைமிங் வச்சு பண்ண போனால் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த டைமிங்குள்ளே ஓடணும்னு பார்ப்போம். நம்ம வந்து இப்போ 800 மீட்டர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஓடுற அப்படின்னா, அடுத்து 200 மீட்டர் ஓடும் போது நமக்கு வந்து ஸ்டெமினா அதிகமாக இருக்கும், அதனால ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேவா, இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் டியூஸ்டே வெனஸ்டே
அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் வந்து என்னென்ன என்னென்ன மெத்தடில் ரன்னிங் ஓடணும் என்னென்ன ஸ்கெடியூலாக இருக்குது அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு தனி தனியாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்ட முடியாது. ஸோ என்ன பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன், அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து வீக்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப 33 seconds அப்படின்னா 30 seconds உங்களோட டைமிங் வந்து ஈஸியாக கண்டிப்பாக ஓட முடியும். ஓகேவா? இப்போ வந்து இப்போ நான் வந்து 200 மீட்டர் ரன்னிங் ஓடுறேன். அந்த 200 மீட்டர் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 200 மீட்டர் ரன்னிங் க்ரௌண்டில் வந்து டயர் ஒர்க்கவுட் பார்த்தீங்கன்னா டயர் வந்து இடுப்பு கட்டிங்க, டயர் இடுப்பு கட்டிக்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா 200 மீட்டர் ரன்னிங் வந்து ஒரு 3 rounds உங்களால் எவ்வளோ முடியுமோ அது வந்து ரன்னிங் கட் கட்டி மெதுவாக கூட ஓடுங்க, பிரச்சனை இல்லை. அதனால் பார்த்து பார்த்தீங்கன்னா லெக் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஓட ட்ரை பண்ணுவோம், ஆனால் வந்து பின்னாடி வந்து வெயிட் இருக்கனால வந்து லெக் பவர் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டயர் கட்டிட்டு ஓட கட்டிட்டு ஓடுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களை டைமிங் வந்து கண்டிப்பாக ஒரு 6 to 7 seconds கண்டிப்பாக குறைஞ்சிரும். அது என்ன பார்த்தீங்கன்னா டயர் ஒர்க் அவுட்டில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஸ்டடி சாட்டர்டே வந்து இந்த மாதிரி டயர் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்டு 3 rounds 4 rounds ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து 3 sets 100 meter வந்து டயர் கட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 200 meter வந்து ரன்னிங் ஓடி கட்டுறேன். அது வந்து எந்த மாதிரி ஓடணும் அதை பற்றி ஓடிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த கிரௌண்டு பார்த்தீங்கன்னா இந்த 200 meter இந்த கோல் போஸ்ட் அவுட் சைடு போகிறனால இந்த வந்து 260-270 meter மேலே தான் வரும். இதோட டைம் பார்த்தீங்கன்னா 34 என்னோட டைமிங் வந்து. இதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா எப்போவுமே வந்து எல்லாருமே கருவில் ஓடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்பீடு குறையும். அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கரு வந்து நிறைய பேர் நம்ம ஓடி பழகிருக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக ஓடி ஓடி பழகிருப்போம். அதனால் அந்த கருவில் ஓடும்போது நமக்கு கால் ஸ்பீடாக வராது. அதுக்கு என்ன பண்ணலான்னா வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து 4 sets 5 sets இந்த 100 meter கரு மட்டும் ஃபாஸ்ட் ஓடி பழகுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணால் அந்த கருவில் வந்து ஃபாஸ்ட் ஓடி பழக முடியும், நம்ம ஈஸியாக பழக முடியும். அண்டு நிறைய பேர் வந்து கருவில் ஓடும்போது ஃபாஸ்ட்டாக வந்து உடம்பு டைட்டாக வச்சுக்குவீங்க. அந்த கருள் ஓடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கால் தொட பிடிக்கும். அவர் பிடிக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா என்ன உடம்பு டைட் ஆச்சுங்கன்னா நமக்கு வந்து இன்னும் தொட வந்து பிடிக்கும். அதனால் அது வந்து கண்டிப்பாக நம்மள ஃபாஸ்ட்டாக ஓடைய முடியாது. என்ன பண்ணிங்கன்னா உடம்பு ரிலாக்ஸாக விட்டுருங்க, உடம்பு ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த கருள் ஓடும்போது பிடிச்சி அப்படின்னா உடம்பு டைட் ஆகி வேணாம். அப்போ அந்த டைமில் வந்து உடம்பு ஃப்ரீயாக விட்டுருங்க, ஃப்ரீயாக லூஸாக விட்டு ஒரு லாங் காலத்துக்கு போட்டு ஓட பாருங்க, கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஓட முடியும். ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 200 meter வந்து என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், அந்த உமன்ஸ்க்காக முக்கியமாக வீடியோ செட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து 33-38 seconds கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2 weeks உங்களோட டைம் வந்து கண்டிப்பாக அந்த 33-38 seconds கண்டிப்பாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து 200 meter அதுக்கு வந்து ஸ்கெடியூல் ஒரு வாரத்துக்கு என்னென்ன ஸ்கெடியூல் இருக்கோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்கெடியூலை பார்த்துட்டு அதே மாதிரி வீக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பொறுத்து ஃபிட்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நம்ம சேனல் நிறைய வீடியோ போட்டுக்கோங்க, எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணி மொட்டமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இதே போன்ற சூப்பராக கண்டிப்பாக சந்திப்போம். அதே உங்களோட உங்களுக்கு ரீ ஆட்டி பாப்பா கைஸ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க் அவுட் தேவை அப்படிங்கிற கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குற ஒரு கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்துட்டே தான் இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.